ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். மதியான ஃபுட்டை 1 hour ஆக்கிடுங்க, 1 hour லஞ்சுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி, இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் சீசன். நீங்கள் என்னென்னலாம் சாப்பிட்லாம் என்னென்னலாம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொன்னீங்கன்னா, நீங்கள் மதியம் சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு 20 minutes முன்னாடி தண்ணி குடிச்சிடுங்க. மதியான ஃபுட்டை நல்லாவே சாப்பிட்டுங்க. ரொம்ப ஹீட்டு ஃபுட்ஸை கட் பண்ணுங்க. கிரேவி, தொக்கு, மசாலா, காரம் இதெல்லாம் கட் பண்ணுங்க. மோஸ்ட்லி சிக்கனை கட் பண்ணிடுங்க. என்னோட வேலை பார்த்தீங்கன்னா ப்ராய்லர் கோழி கம்ப்ளீட்டாக சாப்பிட மாட்டேன்னு சொல்லி கீப் போட்டுருங்க. பேங்கரியாஸ்க்கு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி கிடையாது. அப்போ என்ன ஆகுனா இன்சுலின் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. நீங்கள் அப்போ ரெஸ்ட் கொடுக்குறீங்கன்னா ஃபாஸ்டிங் தான் ரெஸ்ட். ஃபாஸ்டிங் கொடுக்குறீங்கன்னா கிடையாது. சார் சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட் இதை பண்ணலாமா பண்ணலாம் கிடையாது. சுகர் பேஷண்ட் இருந்தாலும் பிபி பேஷண்ட் இருந்தாலும் யாராக இருந்தாலும் தாராளமாக இதை பார்க்கணும் ஃபாஸ்டிங். ஆனால் ஒரு காலையில பிரேக்ஃபாஸ்ட் 30 ரூபா 40 ரூபா சார், நான் சொல்றத சாப்பிட்டு உங்க டேவை ஸ்டார்ட் பண்ணி போனா உங்களுக்கு யூ வில் ஃபீல் வெரி ஹெல்தி. பாடியை முடிஞ்சால எரபிக் சைக்கிளா வச்சுக்கோங்க. மத்தியான சாப்பாடு தயவுசெய்து ஹெவியா வச்சுக்கோங்க. வாரத்துல ஒரு நாள் ஃபாஸ்டிங் போடுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ மதிய உணவுல நம்ம செய்யும் தவறுகள் என்ன சாப்பிடலாம் என்னென்ன சாப்பிடக்கூடாது? ஓகே சார், ஆல்மோஸ்ட் சொல்லணும்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சார். ஷார்ட்டா சொல்லணும்னா ரசம், சாம்பார், தயிர், மோர், சாதம் பெஸ்ட் நியூட்ரியன்ஸ் சார். இட் ஹாஸ் எவ்ரி திங். நம்ம இப்போ சொன்னாங்க இல்லையா, ரீசெண்டாக இப்போ தான் ஒரு 2-3 வருஷத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இட்லி சாம்பார் தான் வந்து உலகத்துலேயே ரொம்ப நல்ல ஃபுட்டுன்னு சொன்னாங்க. அது இப்போ தான் ஏன்னா மஞ்சள் இருக்குது, அதில் குக்குமின் இருக்குது, இது ரொம்ப நல்லது, இது வந்து ஆன்டிபயோட்டிக் எடுத்து போராடும், இட்லியில் வந்து உளுந்து இருக்குது, உளுந்து ரொம்ப கால்சியம்னு சொன்னாங்க. அது மாதிரி சாதம், ரசம், தயிர், மோர் எல்லாமே சார். வெயிட் ஏறிடும், வெயிட் ஏறிடும் ஒரு ஃபேக் சார். நல்லா நோட் பண்ணுங்க. நீங்க இந்த ட்ரை சைக்கிள் ஓட்டுறவங்க, மூட்டை தூக்கி வேலை செய்யறவங்க எல்லாம் பாருங்களேன், உடம்பு நரம்பு மாதிரி நல்லா ஃபிட்டா வச்சிருக்காங்க. நீங்க 60 வயசு 70 வயசு ஆனாலும் அந்த ஒர்க் அவுட். ஸோ டயட் இல்ல விஷயம். நீங்க வில்லேஜ் சைட்ல இந்த ரூரல் சைட் எல்லாம் போனீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் எடுத்து பாத்தீங்கன்னா கழிவரகு, களி, கம்பு, கூழு, தெனை, சிறுதானியம், கீரைக்காய் தாராளமா சார். அதே மாதிரி ரொம்ப வெயில வேலை செய்யறாங்க, ஃபர்னேச வேலை செய்யறாங்கன்னா நீங்க ஃபுட்டை மேக்சிமம் இந்த ரொம்ப ஹீட் ஃபுட்ஸை கட் பண்ணிடு. அதாவது ரொம்ப ரொம்ப ஹெவி ஃபுட்ஸோ, ரொம்ப கிரேவி, தொக்கு, மசாலா, காரம் இதெல்லாம் கட் பண்ணுங்க. ரொம்ப நீங்கள் கோல்டு டெம்பிள் ஏரியாவில் வேலை செய்யணும்னா நான்வெஜ் கட் பண்ணுங்க. அதாவது ஏசிலே இருக்கேன் சார்னு சொன்னால் நான் ஏன்னா டைஜஸ்ட் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையெல்லாம் போயிட்டு நீங்கள் நல்ல ஃபுட் எடுத்து பண்ணலாம், அவ்வளோ சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாது, ரொம்ப நேரம் அவங்க டைஜஸ்ட் ஆகுது. ஏன்னா இந்த கோல்டு கிளைமேட்டில் இருக்கும்போது. ஸோ அந்த டைமில் கட் பண்ணுங்க. ஆவரேஜ் டெம்பரேச்சர்லாம் நார்மலாக வந்து வேலை செய்கிறேன் நடக்கிறேன் போகிற சூப்பர்வைசராக இருக்கேன்னு சொன்னால் நீ நார்மலாக ரசம் சாம்பார் தயிரெலாம் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் மதியானம் நான்வெஜ் அலவுடு, பட் அதுவே கம்மியாக எடுத்துக்கணும். மோஸ்ட்லி சிக்கனை கட் பண்ணிடுங்க. என்னோட வேலை பார்த்தீங்கன்னா ப்ராய்லர் கோழி கம்ப்ளீட்டாக சாப்பிட மாட்டேன்னு சொல்லி போட்டுருங்க. நாட்டுக்கோழியுமே இப்போ எங்கே நிறைய இடத்துல வந்து சில இடத்துல உற்பத்தி பண்ணுறாங்க நாட்டுக்கோழியை. நான்வெஜ் மார்னிங் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நம்ம அப்படியே உள்ட்டாது சார், நம்ம பிரியாணி பருவப்படி மேலே கிடைக்குது. மார்னிங் ரொம்ப ஹெவியாக சாப்பிடுங்க. மார்னிங் ஹெவியாக சாப்பிட்றது கூட எடுத்தவொடனே ஏர்லி மார்னிங் தூங்கினா ஹெவியாக சாப்பிட்றது இல்லை. தூங்கி எழுந்திரிச்சா முடிச்சா ஒரு நாள் வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஆவரம் ஒரு நாள், ஒரு நாள் வந்து ஒரு வெண்டைக்காய் ஊற வச்சு தண்ணி குடிங்க, ஒரு நாள் 2 துளசி சாப்பிட்டுங்க, ஒரு நாள் வந்து இது எடுத்துக்கோங்க, என்னது கீழநெல் எடுத்துக்கோங்க, ஒரு நாள் வில்வே இலை எடுத்துக்கோங்க, ஒரு நாள் அருகம்புல் ஜூஸ் எடுத்துக்கோங்க. காலையில் உணவு ரொம்ப முக்கியம். அதுதான் டிசைட் பண்ணுறது ஃபுல் டேவோட அப்சார்ப்ஷன். காலையில் கசப்பு எடுத்திங்கன்னா பாடி எது சாப்பிட்டாலும் அந்த கசப்பு தன்மையோட அப்சார்ப்ஷன்லேயே போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்குது. ஸோ எடுத்தவொடனே ரொம்ப புளிப்போ ஸ்வீட்டோ சாப்பிட்டாதீங்க. மேக்ஸிமம் மதியானம் சுகரை கட் பண்ணுங்க. சுகரு, பேக்கட் ஐட்டம், பேக்கட் ஐட்டம் சுத்தமாக வேண்டாம். பிரெட்டு, அந்த ரொட்டி, மைதா கம்ப்ளீட்டாக கட் பண்ணுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் டைஜஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். ஒரு சும்மா ஒரு ஒரு கப்பு பாசம் சாப்பிட்டா அவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட 6 hours to 6 hours ஆகும் டைஜஸ்ட் ஆகி ப்ராப்பராக என்ஜாய் அப்சர்ப்ஷன். அவ்வளோ கலரி உள்ள போகுது. அது உங்களுக்கு எத்தனை நேரம், 12 மணி நேரத்துலேருந்து 24 நேரம் தாராளமாக போகுது உங்களை உங்களை சாப்பிட்டீங்கன்னா. சார் என்னென்னா நம்ம பேங்க்ரியாஸ் சார், ஒன்றும் இல்லை சின்ன விஷயம் சொல்கிறேன். பேங்க்ரியாஸ்க்கு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி கிடையாது. பேங்க்ரியாஸில் எல்எஸ்எம் பேங்க்ரியாஸ் தான் இன்சுலின் செக்ரேட் பண்ணுது. நீங்கள் சாப்பிட்றீங்க, இன்சுலின் என்ன பண்ணுது, அப்போ வந்துச்சு பிளட் குளுக்கோஸ்னு சொல்லி அதை கரைக்கிறதுக்கு இன்சுலின் தள்ளுது. தள்ளி 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 ரெஸ்ட் எடுக்கிற டைமே கிடையாது. நீங்கள் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வார்த்தைக்கு 2 நாள் லீவ் இருக்குது. நீங்கள் 2 நாள் லீவ் இல்லாமல் அன்றைக்கும் வேலை செஞ்சுட்டு தொடர்ந்து ஒரு வருஷம் வேலை செஞ்சே இருந்தேன். இதே தான் பேங்க்ரியாஸும் நடக்குது. அப்போ என்ன ஆகுனா இன்சுலின் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. நீங்கள் அப்போ ரெஸ்ட் கொடுக்குறீங்கன்னா ஃபாஸ்டிங் தான் ரெஸ்ட். ஃபாஸ்டிங் கொடுக்குறீங்கன்னா கிடையாது. அப்போ ஃபாஸ்டிங் கொடுத்தா தானே அதுக்கு ஒன்றா ரெஸ்ட் எடுக்கும். நம்ம எப்படி அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு ஆயுத பூஜை லீவ் விடுற மாதிரி அந்த வாரத்துக்கு ஒரு போய் ஆட்டியாது அந்த பேங்க்ரியாஸை கொடுங்க ரெஸ்ட். அது கம்ப்ளீட்டாக நீ சார் நீங்க ஒரு நேரம் கம்மன் இருந்துச்சு சார். சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட் இதை பண்ணலாமா பண்ணலாம் கிடையாது. சுகர் பேஷண்ட் இருந்தாலும் பிபி பேஷண்ட் இருந்தாலும் யாராக இருந்தாலும் தாராளமாக இதை ஃபாலோ பண்ணலாம் ஃபாஸ்டிங். ஆனால் ஒரு நேச்சுரோபதி டாக்டரோ ஒரு ஃபிசிஷியனோட அட்வைஸோ பார்த்துக்கோங்க அவங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து திடீர்னு லோ சுகர் ஆச்சுன்னா தொந்தரவு. பட் அதுதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் சார். நீங்கள் சுகர் பேஷண்ட் நல்லா 3 வேளை கரெக்டாக சாப்பிட சொல்லியிருக்காங்க. அதை 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 வச்சுட்டு
ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணிங்கன்னா குளுக்கோஸ் டாலரன்ஸ் லெவல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் லெவலுன்னு ஒரு தனித்தனியாக ஒரு பெரிய கதை இருக்குது. குளுட்டன் இது ரிலீஸு கீட்டோன் பாடி எப்படி ஃபார்ம் ஆகுது, எம்டி ஸ்டோமக்ல கீட்டோன் பாடி என்ன பாடி டேமேஜ் பண்ணது பெரிய கதை. பாடியை சிம்பிளாக எரோபிக் மெட்டபாலிசம் மாற்றினால எனரோபிக் மெட்டபாலிசம் கட் ஆச்சுனாலே பாடி பாதியும் இருக்காது. அதாவது ஷார்ட்டாக என்னன்னா இதனால தான் என்ன சொல்லுவாங்க அந்த காலத்தில் பசிச்சா சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. கரெக்டாக சார், பசிச்சா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு மதியான ஃபுட்டை நல்லாவே சாப்பிடுங்க, ஆனால் உங்களோட லைஃப் ஸ்டைல் பாருங்கள். இப்போ உட்காந்தே இருக்கிறீங்க வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் ஃபுட் வந்து கட் பண்ணுங்க. ஒரு சித்தாள்கள் செய்கிறாங்க, ஒரு மேஸ்திரி அவங்க வேலை செய்கிறாங்க, பெயிண்டர் இருக்காங்க அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் நிறைய சாப்பிடாது. ஏன்னா நீங்கள் சாப்பிட்டோடனே நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 15-20 நிமிஷமாவது ரெஸ்ட் எடுக்கணும். அப்படி ரெஸ்ட் எடுக்காமல் நீங்கள் திரும்பியும் போய் ஹை இன்டென்சி ஒர்க் அவுட் செய்யணும் ஒன்றும் இல்லை. சாப்பிட்டோன்னே நீங்கள் போயிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா டேரெக்டாக என்ன பண்ணால் உள்ளே போய் வயிற்று கடைக்காக டைஜஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு தேவையான இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கிடைக்காது, அதுக்குள்ளே வயிற்றுக்கு போய்டும். ஸோ ஸ்ட்ரக்காக அதுதான் கான்ஸ்டிபேஷன் உண்டாகிறது, ஒன்றோட டைஜஷன் கேன்சர் ப்ராப்ளம் வருது. ஸோ ஹை ஹெவி வெயிட்ஸை செய்யறதுனா மதியம் எடுத்துக்க வேண்டாம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூப்பர் ஃபுட்டு, நீங்கள் திருப்பி நான் இட்லி சாம்பார்லேயே வரேன், கடைசியாக போய் நீங்கள் வேணால் பாருங்கள். மதியானம் பெஸ்ட்டு ஃபுட்டு சாதம் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் என்ன இந்த கோங்கரா சட்னி சொல்லுவோம், அதுக்கப்புறம் பருப்பு பொடி சொல்லுவோம், அதுக்கப்புறம் கார குழம்பு சொல்லுவோம், அப்புறம் சாம்பார் ரசம் தயிர் இது சாப்பிட்டா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் நியூட்ரியன்ஸ். நல்ல அதெல்லாம் இது எல்லாத்தையும் என் வீட்டில் சார் செய்ய சொன்னீங்கன்னா திட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் பெஸ்ட்டு இது இது எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டுட்டு பாருங்கள், பயங்கர நியூட்ரியன்ஸ். முடிச்சுட்டு 3:00 மேலே இல்லை முடிச்ச உடனே ஒரு 30-40 மினிட்ஸ் கழிச்சு ஒரு வாட்டர் நல்லா டைஜஸ்ட் பண்ணுவோம். இல்லைனா ஒரு முடிச்ச ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு வெத்தலை வாட்டர் போட்டு அந்த எச்சி உள்ளே தள்ளிட்டே இருங்க. நீங்கள் மாடெல்லாம் பார்க்கலாம் அசைப்போட்டே இருக்கும். கரெக்டாக நீங்கள் உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து அது ரீஹைட்ரேட் பண்ணி திருப்பி அந்த அசைப்போட்டு உள்ளே தரணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவோம். இதான் இதான் ஷார்ட்டு. நீங்கள் ஒரு சின்ன டெக்னிக் என்னென்னா மதியான ஃபுட்டை 1 hour ஆக்கிடுங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எங்கள் 1 hour லஞ்ச் பீரியட் இருந்தது, அது கொஞ்சம் கொஞ்சமாக காலேஜ் படிக்கும்போது 30 minutes லஞ்ச் பீரியட் ஆச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் சாப்பிட்டு போய் நாங்கள் ஆஃபீஸில் போய் வேலை செய்யும்போது 10 நிமிஷம் அந்த பேஷண்ட் 10 நிமிஷம் சாப்பிட்டு எங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம். டைமிங் கட் ஆயிடுச்சு. 1 hour லஞ்சுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி. இதுதான் ஒரு ஃபஸ்ட் சீக்ரெட். அதாவது நான் என்னென்னலாம் சாப்பிட்லாம், என்ன நீங்கள் என்னென்னலாம் சாப்பிடலாம் சார், நீங்கள் என்னென்னலாம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொன்னீங்கன்னா அது அது யாருக்கு தெரியாதுன்னு சொல்லுங்கள் சார். நீங்கள் பேக்கரி ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா அது கட் தெரியும் இல்லை சார். மைதா சாப்பிடலாமா தெரிய சாப்பிடக்கூடாது. பிரியாணி அவுட் சைட் ஃபுட் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது. ரொம்ப பேக்டு ஃபுட்ஸ்லாம் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது. ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் வச்சு ஒரு ப்ரிப்பேர்டு ஃபுட்டாக வருது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. எல்லாருக்கும் தெரியும், ஆனால் ஏன் சாப்பிட்றாங்கன்னா எல்லாரும் தெரியும். தெரிஞ்சு ஆச்சு பரவாயில்ல. இப்போ முக்கியமான விஷயம் டைஜஸ்டர், வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு மதியானம் நிறைய பேர் பழக்கம் இருக்கு. நான் அங்கே ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் போயிருந்தேன், கெஸ்ட் லெக்சருக்காக பேர் வேண்டாம் நினைக்கிறேன். அங்கே போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசிக்கிட்டு அது ஒரு ஒரு ஜாலி ஆக்டிவிட்டி சாப்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அது சாப்பிடாமல் பேசக்கூடாதுல்ல, அதுவே வாயில் போயிட்டு காற்று போய் அதுவே ஒன்று ஒன்றா தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அந்த மேக்ஸிமம் அது வேண்டாம். ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு 3:00 மேலே எனி அல்கலி ஃபார்ம் ஆஃப் லைக் ஏதாவது ஒரு வெஜிடபிள் செட்டு போயிடுங்க பெஸ்ட்டு. காலையில் 10 மணிக்கு ஃப்ரூட் எடுத்துப்பாங்க, மதியானம் ஒரு ஒரு போஸ்ட் லஞ்ச் மேபி ஒரு 3:00-4:00 மேலே வெஜிடபிள்ஸ் ஏதாவது ரா வெஜிடபிள் கேரட்டோ இல்லை பீட்ரூட்டோ இல்லை குக்கும்பரோ இல்லை ஒரு வெண்டைக்காவோ ஏதாவது கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லது. நீங்கள் மதியானம் சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி தண்ணி குடிச்சிடுங்க, டைஜஷன் சூப்பராக வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிடுங்க. அதாவது ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லி வந்து தான் ஸ்வீட்டு கிடையாது எக்ஸாக்டாக ஃப்ரக்டோஸ் குளுக்கோஸ் இந்த ஒரு பெரிய கார்போஹைட்ரேட். நீங்கள் சிம்பிளாக என்னென்னா சாப்பிட்றீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு 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 10 நிமிஷம் முன்னாடி ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் ஃப்ரூட் சாப்பிடாதீங்க. நிறைய பேர் போகிறப்ப சாப்பிட்டதுக்கப்புறம் ஃப்ரூட் எடுத்து அதுவும் சாப்பிடாதீங்க. சாப்பிடும் போதே ஃப்ரூட் எடுத்துக்காதீங்க மதியானம், அதுவும் ரொம்ப நல்லது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு மதியானம் வெஜிடபிள்ஸ் இல்லை சார் நான் வந்து ரொம்ப ஒன்றும் டயட்டை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா மதியானம் ஒரு சப்பாத்தி எடுத்து ஹாஃப் குக் பண்ண வெஜிடபிள்ஸை போட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. லைட்டாக பெப்பர் போட்டு உப்பு போட்டு அதை ஹாஃப் குக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. தால் மட்டும் ரெடி பண்ணி எடுத்துருக்கோம், அதாவது பருப்பு மட்டும் வேக வச்சுட்டு அதை வந்து லைட்டாக கொஞ்சம் நெய் ஊற்றி நெய் ரொம்ப நல்லது சார். நீ என்ன நினச்சிக்கோங்க சார், நான் வீட்டெல்லாம் ஒன்றும் அதில் வேலை பண்ணுறேன், நான் மட்டும் அதெல்லாம் சும்மா சார் நெய் வந்து கொலஸ்ட்ரால் அதெல்லாம் எனக்கு தெரியல. நீங்கள் அதை என்ன கதை வேணால் சொல்லுங்கள், அதெல்லாம் கிடையவே கிடையாது சார். நான் நெய் ரொம்ப நல்லது ஆக்சுவலி. அது அது வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு போட்டு நெய் ஊற்றி ஒரு சாதத்தில் போட்டு கடைசி தாராளமாக சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும் சார். பல்சஸ் இருக்குது, கார்பரேட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, நியூட்ரியன்ஸ் இருக்குது, மைக்ரோ ஃபேட் இருக்குது, எல்லாமே கவர் ஆகிடும். அது மாதிரி சூஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் மதியானம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் மாதிரி அடிச்சிட்டு இருந்தேன், எவ்வளோ நேரம் பறிச்சு போட்டுட்டு கொஞ்சம் புளி போட்டு உப்பு போட்டு அடித்து சாதத்தில் போட்டு பஸ்ஸு மதியானம் சாப்பிடும் சூப்பராக இருக்கும் சார். மதியானம் முடிஞ்ச அளவுக்கு இதே எடுத்துக்கோங்க. ஒரு நாள் வந்து கீரை எடுத்துருவாங்க, வாரத்துக்கு ஒரு நாள் கீரை சேர்த்துக்கோங்க. நான்வெஜ் தாராளமாக சாப்பிடலாம் சார். எனக்கு வந்து ப்ரோட்டீனாக வேணும், நீங்கள் காய்ச்சல் கட் பண்ணி ரொம்ப இதாக போகிறீங்கன்னு சொன்னால் ப்ரோட்டீன் ஒன்றும் இல்லை, சிக்கனை வாங்கி கட் பண்ணி போட்டுட்டு அதை ஹாஃப் நல்லா குக் பண்ணி சார், நாட் ஹாஃப் குக் ஃபுல் குக் பண்ணிவிட்டு லைட்டாக பெப்பர் போட்டு அப்படியே போட்டு சாப்பிட்லாம். இல்லைனா இந்த சூரை ஃபிஷ் செம டெஸ்டோஸ்டெரோன் பூஸ்ட் இருக்குது. சூரை ஃபிஷ்லாம் நல்ல இந்த எக்ஸசைஸ் இன்னொரு கோட்லாம் பார்த்துச்சோம் ட்ரை பண்ணி 2-3 நாட்டு ஃபிஷ்ஷை கட் பண்ணும்போது பிளட் ஊற்றும். ஸோ அந்த அந்த ஃபிஷ்ஷை வந்து கட் பண்ணி நல்லா கேக் கேக்காக இருக்கும், நல்லா கட் பண்ணிவிட்டு கேக் மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆயில் ரொம்ப லைட்டாக ஊற்றிட்டு அதை அதை ஒரு ஃபுட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நம்ம அழகாக சூஸ் பண்ணலாம் சார். சார் ஒரு ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு 30-40 ரூபா சார். ஒரு ஒரு பேர் இட்லி 40 ரூபா வந்துடும். இப்போது தோசை 100-90 ரூபா வந்துடுது. நான் 30 ரூபாய்க்கு முடிக்கலாம் சார். ஒரே ஒரு கேரட்டு, 2 பேரிஞ்ச பழம், 4 ஒரு 2 தேங்காய் பத்தை அந்த தேங்காய் ஃபார்ம். ஏன்னா கொலஸ்ட்ரால் கிடையாது,
குக் பண்ணதை கொலஸ்ட்ராலாக மாறும். கைக்கு பார்த்தா ஒரு வாழ்க்கை எவ்வளோ ஆகிட்டு போகுது சார், டோட்டலாக கல்வி போய் பாருங்களேன், 30 ரூபா கூட வராது. ஸோ ஒரு ஒரு பிரேக்ஃபாஸ்ட், சூப்பர் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டு நான் சொல்கிறத சாப்பிட்டுட்டு உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணி போடணும்னா அவ்வளோ யூ வில் ஃபீல் வெரி ஹெல்தி. நீங்கள் காலையில் பொங்கல், இட்லி, தோசை, வடை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்களே உங்களை பாடல ஒரு மந்தாக ஃபீல் வந்துடும். அது சாப்பிடும் போதே ஒரு ஃபீல் வந்துடும். பாடியை முடிச்சாலும் எரோபிக் சைக்கிளாக வச்சுக்கோங்க. மதியான சாப்பாடு தயவு செஞ்சு ஹெவியாக வச்சுக்கோங்க. வாரத்தில் ஒரு நாளாக ஃபாஸ்டிங் போடுங்க. தயவு செஞ்சு இது எல்லா இன்ஃபர்மேஷன் தெரியுறது ஒரு பக்கம், ஃபாலோ பண்ணுறது ஒரு பக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நிறைய பேர் மெசேஜ் பண்ணி, ராஜா சார் இப்போ ஃபாலோ பண்ணால் சூப்பராக இருக்கேன், ஒரு சிக்ஸ் பேக்ஸ் வச்சுருந்தேன் வயிறுக்கு, இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் வயத்தில் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி பண்ணி சிக்ஸ் பேக்ஸ் கொண்டு வந்தேன் சார். எந்த எக்ஸசைஸ் பண்ணால் பயங்கர ஆச்சரியம் சொல்லி காரைக்கால் சைடில் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார். பயங்கர ஆச்சரியமாக இருக்கு. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.